வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க நான் இந்த தைப்பட்டத்துக்கு ஆர்கானிக் விதைகள் அதாவது மரபு விதைகள் யார்கிட்ட வாங்கினேன் ஆன்லைனில் அதை எப்படி வாங்கிறது அந்த விதைகளோட முளைப்பு திறன் எப்படி இருந்ததுன்னோ இந்த பதிவில் நாம் பார்க்கலாங்க நாம் தோட்டத்தில் கூடிய மட்டும் இந்த மரபு விதைகளையே அதாவது ஆர்கானிக் சீட்ஸையே அதிகமாக பயன்படுத்தலாங்க காரணம் நம்ம முன்னோர்கள் இந்த மரபு விதைகளை இயற்கை விவசாய முறையில வளர்த்து காய்கறி பழங்கள் இதெல்லாம் வளர்த்து உபயோகிச்சு நோய் நொடி இல்லாம நல்லா ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க இந்த மரபு விதைகள் நம்மளுடைய மண்ணுல நம்மளுடைய சீதோஷ நிலையில நல்ல ஆரோக்கியமா வளரும் நோய் தொற்று அதிகமா பாதிக்காதுங்க இந்த செடியில அப்புறம் ஆர்கானிக் ஃபர்டிலைசரே நம்ம இந்த மீன் அமினோ அமிலம் பஞ்சகாவியா போன்ற இயற்கையான உரங்கள்ல நல்லா வளரும் ஒவ்வொரு காய் பழத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குங்க அது இந்த மரபு காய் பழங்கள்ல தான் இருக்கும் இந்த மரபு வகை காய் பழங்கள்ல ஒரிஜினல் டேஸ்ட் இருக்கோங்க இதை ஹைபிரிட் காய் பழங்கள்ல கிடைக்காது இந்த ஹைபிரிட் விதை எப்படி உருவாக்குறாங்க ஹைபிரிட் பிளான்ட் வளர்ப்பு முறை அதுக்கு எந்த வகையான உரங்கள் தராங்கன்றத நம்ம வேறொரு வீடியோல பாக்கலாங்க நான் போன ஆடிப்பட்டத்துக்கு ஆன்லைன்ல நிறைய விதைங்க வாங்கினாங்க வீடியோவும் எடுத்து வச்சிருந்தேன் ஆனா அந்த விதைகள்ல ஒரு சில விதைகளை தவிர வேற எதுவுமே முளைக்கலைங்க வளர்ந்த செடியிலையும் சரியான காய் காய்ங்க வரல போன கார்டன் டூரில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பீர்க்கங்காய் நல்லா வளர்ந்து படந்து இருந்துச்சு ஆனால் அஞ்சு காய் தான் வந்ததுங்க அதனாலயே நான் பீர்க்கங்காய் வளர்ப்பு முறை போடலை சொரக்காயிலையும் ஒரே ஒரு காய் தான் வந்தது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஒரு நல்ல செடியிலேருந்து அறுவடை நல்லா எடுக்கணும்னா அதுக்கு விதையும் கலவையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ஏதாவது ஒன்று நல்லா இல்லைனாலும் அந்த செடியில் ஒரு நல்ல அறுவடையை எடுக்க முடியாது நான் இந்த தைப்பட்டத்துக்கு ஒட்டன் சத்ரம் பரமேஷ் அவர்கிட்ட தாங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ண இவர் ஆதி அகை மரபு விதைகள்ன்ற அமைப்பில் ரொம்ப ரொம்ப அரிதான மரபு விதைகள் எல்லாம் சேகரித்து வச்சுருக்காருங்க இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத சுரக்காய் வகைகள் நிறைய இருக்குது அப்புறம் வெண்டைக்காயிலையும் கத்திரிக்காய் மிளகாய் தக்காளிலேயும் நிறைய ரகங்கள் இருக்குங்க நான் இவர்கிட்ட தாங்க ஆர்ட்ரு பண்ணேன் சரி விதை முளைப்பு திறனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆர்டர் பண்ணலான்னுட்டு கொஞ்சம் தான் செஞ்சேன் ஆனால் உண்மையிலேயே எல்லா விதையிலுமே முளைச்சிருச்சுங்க நீங்கள் வீடியோவில் கூட பார்க்கலாம் இந்த விதை முளைப்பு திறன்றது குறிப்பிட்ட நாளில் அந்த விதைகளை வந்து முளைக்கணும் லேட்டாலாம் முளைக்க கூடாதுங்க அப்படி முளைச்சாதான் அதில் ஆரோக்கியமான செடி உருவாகும் ஒரு நல்ல அறுவடையும் நாம் எதிர்பார்க்கலாம் நான் இவர்கிட்ட வாங்கின விதைகளை விதைச்சங்க எல்லாமே நல்லா முளைச்சிடுச்சுங்க சிவப்பு மக்காச்சோளம் அப்புறம் செடி தம்பட்டை அவரையும் போட்டாங்க அதுவும் ரொம்ப நல்லா வளர்ந்துதுங்க ஆனால் எலி வந்து எல்லாத்தையும் அந்த செடிகளெல்லாம் கடிச்சு போட்டுடுச்சுங்க ஒரு பத்து பதினஞ்சு செடி போயிடுச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதனால திருப்பி நான் அதை முளைக்க வச்சுருக்கேங்க மற்றபடி எல்லா செடிங்களும் நல்லா வந்துருச்சு அப்புறம் நிறைய பேர் இந்த ஆர்கானிக் விதை எங்கே கிடைக்கும்னு கேட்டிருந்தாங்கங்க அவங்களுக்கு தாங்க இந்த பதிவு இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிடையாது இவருடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் செஞ்சு விதைப்பட்டியலை கேட்டிங்கன்னா உடனே அவர்கிட்ட அவர் அந்த மாதத்துக்கு உரிய விதைப்பட்டியலை தருவாருங்க அதுலேருந்து நமக்கு தேவையான விதைகளை நம்ம தேர்ந்தெடுத்துட்டு அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டோன்னா ஒரு வாரத்துலலாம் இது நம்ம வீட்டுக்கு விதைகள்லாம் வந்துடுதுங்க எனக்கு நாலு நாள்லேயே வந்துருச்சு இந்த கீரை காய்கறி விதைகளோட ஒரு பேக்கெட் வந்து இருபது தாங்க இது அதில் இருக்கிற விதைகள் நம்மளுடைய மாடித் தோட்டத்துக்கு தேவைய போதுமான அளவாகவே இருந்துச்சுங்க எனக்கு குரியர் சார்ஜ் வந்து ஐம்பது ரூபாய் ஆச்சுங்க நான் என்னென்ன இதெல்லாம் வாங்கினேன்னு பார்க்கலாங்களா பருமன் வெண்டை சிவப்பு வெண்டை கொத்தவரி குட்டை புடலை காந்தாரி மிளகாய் வரி காராமணி பழவெல்லரி தம்பட்டை கின்னாரி சுரக்காய் அப்புறம் செரி டொமேட்டோ சிவப்பு மக்காச்சோளம் வரிப்புடலை கோழி அவரை பாகல் வரி கத்திரி முள்ளங்கி செரி டொமேட்டோ இது தாங்க வாங்கினேன் இந்த செடிங்களோட அப்டேட்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேங்க இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்